விராட் கோலி, விராட் கோலி அப்படி ஒரு கவர் டிரைவ் ஒன்று அடிச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு ஃபிளிக் ஷாட் ஒன்று அடிச்சாரு, அதுக்கப்புறம் பேக் ஃபுட்ல போயிட்டு ஸ்பின்னர் ஒன்று ஆனாரு, அதுக்கப்புறம் நின்றுகிட்டே ஒரு சிக்ஸ் ஒன்று அடிச்சாரு. ஞாபகம் இருக்கா இந்த ஹைதராபாத் ஸ்டேடியம் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2020 கேஸ்ரிக் வில்லியம்ஸ் அவர் அடிச்சாரு ஒரு ஷா, ஒரு அடி அடிச்சுட்டு இப்படி ஒன்று பண்ணுவார். அப்போ பார்த்த ஒரு முருகத்தனமான ஒரு விராட் கோலி. அப்போ எப்படி இருக்குன்னா ஃபினிஷ் பண்ணுவாரு, கான்பிடண்டா இருப்பாரு, ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவாரு, மேல தூக்கி அடிப்பாரு, முடிப்பாரு, இதெல்லாமே இருக்குல்ல. இன்னைக்கு அந்த விராட் கோலி நான் பார்க்க முடிஞ்சது. ஏசிய கப்ல ஒரு 100 வந்துச்சா, அடுத்து வந்து டெஸ்ட்ல ஒரு 100 வந்துச்சு, ஓடியிலயும் 100 வந்துச்சு, T20லயும் 100 வந்துச்சு, அண்ட் இப்போ ஒரு 100 வந்துருக்குது. சோ ஓவரால் விராட் கோலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சோ ரீசன்ட் பாஸ்ட் டைம்ல வந்து ரெட் அண்ட் ஒயிட் பால் கேம்ல நல்ல ரிதமுக்கு வந்திருக்காரு, நல்லா வந்திருக்காரு. யாரோ 100 அடிக்கிறாங்க, கிளாஸ் 100 அடிச்சாரு, கில்லு ஒரு பக்கம் 100 அடிக்கிறாரு, பட் இப்படி நிறைய பேர் 100 அடிக்கும் பொழுது விராட் கோலி, ஓகேவா, விராட் கோலி ஒரு 100 அடிச்சிட்டாரு, அடிச்சிருக்கிறாரு, அடிச்சு விட்டார் அப்படின்னு இருக்கும்போது எப்படி இருக்குச்சு அப்பாடா அப்படி இருக்குது இல்ல. போன வருஷம் ஐபிஎல் ஞாபகம் இருக்கா, கடவுளையே ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு வேண்டிட்டு போனவரு, பட் இந்த ஐபிஎல்ல 100 அடிச்சிருக்கிறாரு. இப்பதானே என்னமோ ஒண்ணு குறையுது, இதுதான் குறைஞ்சது, இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல.